இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் பதிமூணு வயது சிறுவனை பாலியல் துஷ்பிரேகம் செய்ததாக முப்பத்தி ஒரு வயது பெண் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் சிறைக்கு செல்ல மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அமெரிக்காவின் கொலரோடா மாகாணத்தை சேர்ந்த ஆண்ட்ரியா செரோனா என்கிற முப்பத்தி ஒரு வயது பெண் பதிமூணு வயது சிறுவனுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டதாக புகார் செய்யப்பட்டார் அத்துடன் ஆண்ட்ரியா செரோனா மீது பவுண்டன் காவல்துறையினர் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான குற்றத்தை சாட்டினர் அதன் விளைவாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்ட்ரியா கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார் இந்த நிலைமையில்தான் ஆண்ட்ரியாவின் வழக்கறிஞர்கள் எதிர்தரப்பு வழக்கறிஞரிடம் ஒரு வேண்டுகோள் ஒப்பந்தத்துக்கு வந்தனர் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆண்ட்ரியா தன்னை பாலியல் குற்றவாளியாக பதிவு செய்யும்படி கட்டாயப்படுத்தியது ஆனால் அவளை சிறையில் வெளியேற்றியது இந்த ஒப்பந்தத்தை ஆண்ட்ரிய சேரனோ ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் ஆண்ட்ரிய சேரனோ டீனேஜ் சிறுவனால் கர்ப்பமாக இருந்த நிலைமையில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட பின்னர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் இந்த ஒப்பந்தத்திற்கு ஆண்ட்ரியா சம்மதம் தெரிவித்து இருந்தும் சிறுவனுடைய தாயார் இந்த ஒப்பந்தத்தால் மகிழ்ச்சி அடையவில்லை எங்களுடைய மகனின் குழந்தை பருவம் பறிக்கப்பட்டது போல நான் உணர்கிறேன் இப்போது அவன் தந்தையாக வேண்டும் அவன் இந்த விஷயத்துக்கு பலியாகிவிட்டான் அவன் வாழ்நாள் முழுவதும் தான் வாழ வேண்டியிருக்கும் என்று அந்த சிறுவனுடைய தாய் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்